வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம் சமீப காலமாக இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை முக்கிய கதாநாயகளை சினிமாவில் நம்ம கொண்டாடிட்டு வந்த பிரபலங்கள் எல்லாமே திடீர் திடீரென மரணம் அடைந்து போவது ரொம்பவே வழக்கமாகவும் அதிர்ச்சியாகவும் வருகிறது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சமீபகாலமாக காலமாக ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போனாங்க இந்த மாரடைப்பு என்று சொல்ல கேட்டாலே பிரபலங்கள் பொதுமக்கள் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே பயம் பயந்து போகிறாங்க அந்தளவுக்கு இந்த மாரடைப்பு என்று சொல்ல கேட்டாலே பயந்து போகிறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக இந்த ஆண்டு ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம இழந்திருக்கிறோம் லுல்லு சபா சேசு வில்லன் நடிகராக மிரட்டிய டேனியல் பலாஜி அவர்கள் சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக தான் இறந்து போனார் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள் ஏகப்பட்ட திரைப்படமங்களுக்கு இந்த மாரடைப்பு ஒன்று வந்து திடீர் திடீரென இறந்து போவது ரொம்பவே அதிர்ச்சியை இருக்குது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் ஒரு பிரபல நடிகர் திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் எல்லோருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க யார் அந்த பிரபலம் அவருக்கு என்னாச்சுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சமமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃபெவர்ஜி கீழ்ஸ்காப் நடிகர் ஜான் ஆஸ்டன் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு பிரபலங்கள் எல்லாருமே இவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க பெவர்லி கீல்ஸ்காப் படத்தில் நடித்தது மூலம் ரசிகர்களிடையே பிரபலமான நடிகர்தான் ஜான் ஆஸ்டன் காலமாகியிருக்கிறாரு அவருக்கு வயது எழுபத்தாறு பெவர்லி கீல்ஸ் காப் படத்தின் ஜான் டாக்டா கதாபாத்திரத்தில் நடித்த ஜான் ஆஸ்டன் காலமானதை அவரது மேலாளர் ஆலன் மேஸ்ரா உறுதிப்படுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மற்றும் எண்பத்தி ஏழில் வெளியான பெவர்சி காப் தொடரின் முதல் இரண்டு பகுதிகளில் டி டாக் டி ஜார்ஜன் டகார்டான் நடித்திருந்த ஜான் ஆடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபெவர்லி கீல்ஸ் காப் ஆக்செல் எஃபர்ஸ் தனது கதாபாத்திரத்தில் மீண்டும் நடித்தார் அவரது கதாபாத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காவல்துறைக்கு தலைவராக இருந்தது ஓ காட் அங்கீகாரம் பெறாத கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் அதன் பின்பு பாடல் லைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மீட்ரைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு லிட்டில் பிக்ளிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கான் பேபி கான் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் ஆள் காஃபி ஃபேமிலி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ளிட்ட பல தொடர்களில் நடித்தார் ஃபேவரி ஹில்ஸ் காப்பாடத்தின் கடைசியாக பாகம் கடந்த ஜூலை மூணாம் தேதி வெளியானது இரநூறுக்கு மேற்பட்ட மேடை நாடங்களில் திரைப்படங்களில் தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் ஆஸ்டனுக்காக அவரது மனைவி ராபின் ஹேயா அவரது குழந்தைகள் மைக்கேல் ஆஸ்டன் மற்றும் மைக்கேல் தாமஸ் ஆஸ்டன் வளர்ப்பு பிள்ளைகளாக கோட்டின்டோவா லிண்டா கஷ் மற்றும் ஹோய் மற்றும் ஹன்னி என்ற பேரனும் இருக்காங்க அவரது மறைவுக்கு ஹாலிவுட் பிரபலங்கள் பலருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி